இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் உண்மையிலே ஒரு சந்தோஷமான நோட்டோட முடிஞ்சு. ஒருவேளை இந்த கேஸ் பிரச்சனை, இந்த சொந்த நிலத்தோட கேஸ் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போகும், ரொம்ப நாள் இழுத்துட்டு போகும்னு பார்த்தா ஆனால் டக்குன்னு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த பணத்தை வச்சு ஏதோ ஒரு பிரயோஜனமாக யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லைனா வந்து இந்த நிலத்தை திருப்பி விற்கிறதுல ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இதில் வந்து இப்போ சித்தப்பா கேரக்டர் அப்புறம் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுக்க போக அங்கே பிரச்சனை வர அப்புறம் கொடுக்கறத ஏமாத்த அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பிளாக் மாதிரி கதை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் நல்லாவும் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய சீரியலில் இப்போலாம் வர வர ஃபைட் சீன்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைட் சீன்லாம் வச்சு ஒரு சினிமாவை கொஞ்சம் பெருசாக்கின மாதிரி அங்கங்கே ஃபைட் சீன் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருந்து அவங்க வந்து திருப்பி சண்டையெல்லாம் போட்டு சமையல் ஏதாவது சாதிக்கிற மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா அவங்க கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகி பாசிட்டிவ் நோட்டில் மட்டும் எந்த நெகட்டிவான விஷயமும் இல்லை, பணம் வந்துருச்சு. இந்த பணத்தை வச்சு ராதிகாவை கால் பண்ணி சொல்கிறாங்க, ராதிகா மேடத்துக்கு கால் பண்ணி அதை விற்கிறாங்க. விற்றதுக்கப்புறமா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஃபோன் காலில் மட்டும் லைட்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய இடத்த குடவுனில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜனார்த்தனன் ஏற்கனவே வெறுத்து போயிட்டார், இதில் என்ன தப்போ, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பொண்ணே நம்ம பக்கம் இல்லை அப்படின்றிருக்காரு. அதனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வராங்க. அதுக்கு நடுவில் ஐஸ்வர்யா அண்ட் கண்ணனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கதை போனால் நல்லாயிருக்கும். இதில் கதிரோடைய படிப்பு கொஞ்சம் நாளாக வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க, அதை பற்றி காமிக்கிறத அதுவும் வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ட்விஸ்டெல்லாம் தேவையில்லை, ஆனால் ஜாலியாக குடும்பமாக போகிறது அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த கதை இப்படி போனால் ஓகேவா, இல்லை சண்டெல்லாம் போட்டு நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு குட்டி குட்டி வில்லர்லாம் காமிச்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே ஐஸ்வர்யாவே இந்த கதையில் மிகப்பெரிய வில்லியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படியானால் உங்களுக்கு ஓகேவா, திடீர்னு கண்ணனுக்கு கல்யாணம் அதனால வர பிரச்சனை இல்லை, கண்ணனை லவ் பண்ணும்போதே வந்து அவங்க நிறைய பண்ணுறாங்க, கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு, அந்த தம்பி முழுசாக மாறிட்டார், அவர் எப்படியாவது சரி பண்ணணும்னு காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சா ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.